ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நிலா குட்டி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வீட்டில் இது போல் ஊதுபத்தி எல்லாருமே வச்சுருப்போம். இந்த ஊதுபத்தியை வச்சு நிறைய டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஊதுபத்தி இது போல் பிளாக் கலர்லேயும் இருக்கும், மெரூன் கலர்லேயும் இருக்கும். நீங்கள் எந்த பிராண்ட் ஊதுபத்தி வேணாலும் எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு இது எல்லா பத்தியையும் இது போல் அந்த ஊதுபத்தி கவர்க்குள்ளேயே போட்டுக்கோங்க. போட்டுட்டு இஞ்சி பூண்டெல்லாம் தட்டுறதுக்கு இது போல் உரல் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த மேல் உரலை வந்து எடுத்து இது நல்லா தட்டி எடுத்துக்கலாம். ஊதுபத்தி எல்லாத்தையும் குச்சியிலேருந்து அது எல்லாமே கீழே விழுந்துடணும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு தான் விழுந்திருக்குது, நல்லா விழுகலை. மறுபடியும் ஒரு முறை நல்லா தட்டி எடுத்துக்கிறேன். அந்த குச்சியிலிருந்து அந்த இதெல்லாம் கீழே விழுந்து பவுடர் மாதிரி ஆயிடணுங்க. இப்போ பாருங்கள், குச்சியில் கொஞ்சம் கூட இல்லை. இது கூட ஒரு மூணு வில்லை அளவுக்கு சந்தனம் வந்து எடுத்துக்கலாம். சந்தனம் இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா சந்தனத்தை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சந்தனத்தையும் சேர்த்து நல்லா தட்டி எடுத்துக்க போகிறேன். சந்தனம் ஊதுபத்தி ரெண்டுமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பவுடர் மாதிரி ஆயிடணும். இப்போ இந்த பவுடரை வீட்டில் எல்லாம் யூஸ் அண்ட் த்ரோ காஃபி கப் வந்து வச்சுருப்போம் பார்த்தீங்களா, பேப்பர் கப்பு, அந்த பேப்பர் கப்பில் வந்து போட்டுக்கலாம். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பேப்பர் கப் வந்து இல்லைன்னா பழைய பிளாஸ்டிக் டப்பாலாம் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன டப்பா இருந்தால் கூட போதும். சந்தனமும் ஊதுபத்தியும் மிக்ஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. இதையே வந்து நான் வந்து ரெண்டு பேப்பர் கப்பில் போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஒரு நியூஸ் பேப்பரை அந்த பேப்பர் கப் மேலே வச்சு ஒரு லப்பர் பேண்ட் வந்து போட்டு விட்டுக்கோங்க. ஊதுபத்தியும் சந்தனமும் தட்டும் போதே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாசனை அந்த தட்டுற இடம் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகுது. இப்போ இது மேலே ஊக்கு வச்சு ஹோல்ஸ் வந்து போட்டு விட்டுக்கோங்க. நிறைய ஹோல்ஸ் வந்து போட்டிங்கன்னா வாசனை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஹோல்ஸ் வந்து கம்மியாக போட்டிங்கன்னா வாசனை வந்து கம்மியாக இருக்கும். இப்போ இதை வந்து எடுத்து எங்கே வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாமி ரூமில் வைக்கிறனாலும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா துணியெல்லாம் பீரோக்களை மடித்து வைக்கும் பொழுது அந்த துணி வைக்கிற இடத்துல நீங்கள் வச்சிட்டிங்கன்னா பீர்வாவோ ஒவ்வொரு முறையும் நீக்கும் பொழுதும் க்ளோஸ் பண்ணும் பொழுதும் ஒரு நல்ல வாசனை வந்து வரும். இப்போ பார்த்தீங்கன்னா மழை காலம் வந்து வந்துடுச்சு. மழை காலத்தில் ட்ரெஸ் எல்லாம் வந்து ஒரு பூசணம் பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்மெல் வந்து வரும். அந்த ஸ்மெல் வந்து வராமல் இருக்கும் இது வைக்கும் பொழுது. நீங்கள் பெட்டில் படுத்துங்கும் பொழுது பெட்ஷீட் தலகாணியில் இருந்தெல்லாம் ஏதாவது பேட் ஸ்மெல் வந்து வர்ற மாதிரி இருந்ததுனாலும் இதை வந்து பக்கத்தில் வச்சுக்கலாம். குழந்தைங்களுடைய துணியெல்லாம் மடித்து வைப்போம் பார்த்தீங்களா, அந்த இடத்துலையும் கூட வச்சுக்கலாம். வீட்டில் எந்த இடத்துல உங்களுக்கு பேட் ஸ்மெல் வருதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல இதை கொண்டு போய் வச்சுக்கிட்டிங்கன்னா பேட் ஸ்மெல் வந்து வராது, நல்ல ஒரு வாசனை வந்து வரும். ஊதுபத்தியை இது போல் தூளாக்கியெல்லாம் சேர்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படிங்கும் பொழுது நீங்கள் முழு ஊதுபத்தியை அப்படியே எடுத்துக்கோங்க. அப்படியே எடுத்துகிட்டு எந்த இடத்துல பேட் ஸ்மெல் வருதோ அந்த இடத்துல வச்சுருங்க. நான் பார்த்தீங்கன்னா பாப்பாவுடைய புக் பேக்கில் வந்து வைக்கிறேன். இப்போ வந்து டெய்லியுமே மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது, பேக் வந்து மழையிலேயே கொண்டுட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கிறதால ஒரு மாதிரி ஸ்மெல் வருது. அதனால் புக் பேக்கில் வந்து வச்சுருக்கேன், நல்ல வாசனையாக இருக்கட்டுன்னு. வீட்டில் தக்காளியெல்லாம் நம்ம வந்து கிச்சனில் வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த ஒரு தக்காளியெல்லாம் பார்க்காது விட்டுட்டோம்னா தக்காளி வெங்காயமெல்லாம் அழுவி போயிடுச்சுன்னா அந்த அழுவின ஸ்மெல் வந்து கிச்சன் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும். அது வந்து ஊதுபத்தியை இது போல் பற்றி விட்டுட்டு எந்த இடத்துல உங்களுக்கு ஸ்மெல் வந்து வருதோ அந்த இடத்துல இது போல் காட்டி விட்டிங்கனாவோ, அப்படி இல்லைன்னா அதுக்கும் பக்கத்தில் வந்து இந்த ஊதுபத்தியை பத்தினதை வந்து வச்சுட்டிங்கன்னா அந்த பேட் ஸ்மெல் வந்து வரவே வராது. ஊதுபத்தி ஒரு 10 நிமிஷத்தில் எரிஞ்சு முடிச்சிடும் அப்படிங்கும் பொழுது ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் எரிய வைக்கணும். அப்படியும் இல்லாமல் அந்த ஊதுபத்தினிலிருந்து நார்மலாக வர்ற வாசனை இல்லாமல் நல்ல ஒரு வாசனை வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அந்த பத்தியை பற்றி வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் தண்ணியில் வந்து நனைச்சிட்டு அதுக்கப்புறம் பற்றினீங்கன்னா ஊதுபத்தியும் ரொம்ப நேரம் எரியும். அதுவும் இல்லாமல் வாசனை பார்த்தீங்கன்னா நார்மலாக பற்றி வைக்கிறத விட தண்ணியில் நனைச்சி பற்றி வைக்கும் பொழுது நல்ல ஒரு வாசனை வந்து வரும். இப்போ வந்து மழை காலம் அப்படிங்கிறதால வீட்டில் வந்து ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. மேட்டெல்லாம் நல்லா துவைக்காமல் காய வைக்க முடியாமல், துணிகளும் வந்து நல்லா காய வைக்க முடியாமல் ஒரு பேட் ஸ்மெல் வந்து வருது. அதுக்கு வந்து நீங்கள் டெய்லியுமே ஊதுபத்தி வந்து இது போல் காட்டினீங்கன்னா வீட்டில் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி வந்து கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.